மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். ஒன்றிய குழு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த திமுக கவுன்சிலர்கள். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட கவுன்சிலர்களின் வழக்கமான கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் வெங்கட் ரமணா தலைமையில் நடைபெற்றது. மேலும் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே திமுக கவுன்சிலர்கள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலரை சந்தித்து கூட்டம் குறித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து பின்னர் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமலேயே வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து கூறிய திமுக கவுன்சிலர்கள் கூட்டம் குறித்து தங்களுக்கு சரிவர தெரியப்படுத்தாமல் கூட்டம் நடைபெறுவதாகவும், மேலும் குடிமராமத்து பணி என்ற பெயரில் 1,25,00,000 பொய்யாக கணக்கு எழுதப்பட்டுள்ளதாகவும், ஆடு மாடு கொட்டகை ஒப்பந்தம் அனைத்தும் ஆளும் கட்சியினருக்கே கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி திமுக உறுப்பினர்கள் மன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மேலும் மன்ற கூட்டத்தில் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த ஒன்றிய குழு தலைவர் வெங்கட் ரமணா, திமுக உறுப்பினர்கள் பொய்யான காரணங்களை கூறி வெளிநடப்பு செய்துள்ளதாகவும், மேலும் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு தலா 500,000 வீதம் பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய குழு தலைவர் சர்வாதிகாரத்துடனும் நடந்து கொள்வதாலும், பூண்டி ஒன்றிய குழு துணைத் தலைவராக நானும் என் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் 9 பேரும் சேர்ந்து இக்கூட்டத்தை புறக்கணிக்கிறோம். குடிமராமரத்து பணிக்காக 1.25 கோடி பணத்தை பொய் கணக்குகளை எழுதி வைப்பதால் இந்த கூட்டத்தை நாங்கள் இன்று புறக்கணிக்கிறோம். கணக்காக எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குடிமராமத்து பணி என்ற பெயரில் 1.25 கோடி ரூபாய் வந்து பொய் கணக்கு எழுதப்பட்டிருக்கு. மொத்தமாக ஆடு மாடு கொட்டகை எல்லாமே வந்து அதிமுகக்கே மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது மாதிரி சரியான தகவல் எதுவுமே எங்களுக்கு வராததுனால இந்த கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இன்று பூண்டிய ஒன்றிய குழு கூட்டம் 9 ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். எதிர்கட்சியை சேர்ந்த எங்களுடைய சகோதர ஒன்றிய குழு உறுப்பினர்கள் இதை புறக்கணித்து ஏதோ தவறான சில தகவல்களை தெரிவித்துவிட்டு சென்று விட்டனர். அது மாதிரி எந்த விதமான நிகழ்வும் நடைபெறவில்லை. எல்லாமே சுமூகமாக தான், எல்லாரும் அனுசரித்து தான், எல்லாமே ஒன்றுபட்டு தான். எங்கள் ஆளுங்கட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களுடைய என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதை எதிர்கட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கும் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தேவையற்ற வீண் வதந்திகளை அவப்பெயர் உண்டாக்கும் நோக்கத்தில் அவங்க வந்து தெரிவிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஒவ்வொரு இன்றைக்கி வந்திருக்கிற 9 ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கும் 500,000 வீதம் பொதுநிதி இருந்து பணி வழங்க குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.